வெல்கம் டு விவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு கேட்டோன்னா, ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க. ஆமாங்க, ஆடி மாதம் வந்துச்சுனாவே நமக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக ஆடி 18 அவல் பொரி வச்சு நம்ம படைப்போம் இல்லைங்களா. அந்த அவல் பொரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அவல் பொரி, வெல்லம், தேங்காய், கடலை, நிலக்கடலை மல்லாட்டை இருக்கு இல்லைங்களா, அது, பொட்டுக்கடலை, ஏலக்காய், வெள்ளப்பாகு காய்ச்சறதுக்கு கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் போதும். நம்ம சூப்பராக இந்த அவல் பொரி செஞ்சிடலாம். மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஒரு 4-5 ஃபேமிலிக்கு சேர்த்து செஞ்சிட்ருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா அவல் வந்து 2.5 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் 2.5 கிலோ எடுத்திருக்கோம். நிலக்கடலை பார்த்திங்கன்னா 1/2 மெஷர்மெண்ட், அதாவது அவல் 2.5 கிலோனால் 1.5 கிலோ கடலை எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ எள்ளு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு வறுத்து தான் எடுத்துருக்கணும், ஓகேங்களா. தேங்காய் வந்து நான் மீடியம் சைஸில் 5 தேங்காய் எடுத்திருக்கோம். அந்த தேங்காவை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி 10 எடுத்து அதோடய ஈரப்பதத்தை வெயிலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும். ஈரப்பதம் இல்லை, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் வானலில் போட்டு வெறும் வானலில் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நிலக்கடலை வறுத்தது எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை வறுத்து எடுத்துக்கணும். கருப்பு எள்ளு நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வறுத்து எடுத்துட்டு ரெடியாக வச்சப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சணும். கம்பிப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தீபாவளிக்கு அதிரசம் சுடும் போதோ இல்லை நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க, அந்த கம்பிப்பதத்துக்கு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கணும், ஓகேங்களா. அதாவது நம்ம வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம காய்ச்சின வெள்ளைப்பாகு எடுத்து விட்டோம் அப்படின்னா அது வந்து கரையாமல் அப்படியே ஒரு டாட் மாதிரி அப்படியே இருக்கணும். பொட்டு பதம்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அந்த பதத்துக்கு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா 1 கிலோ வெள்ளத்துக்கு 1/4 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணாமல் ஓரளவுக்கு ஈஸியாக அந்த கம்பி பதத்தை அட்டைன் பண்ண முடியும், ஓகேங்களா. இன்றைக்கி நாங்கள் வந்து 2.5 கிலோ எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கோம், ஓகேங்களா. அந்த மாதிரி எடுத்து இப்போ வெள்ளைப்பாக்கு ரெடியானப்புறம் இந்த மாதிரி ஒரு பாய் விரித்து அதில் நம்ம ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. என்ன கலந்து வச்சுருக்கோம், வறுத்த அவல், வறுத்த நிலக்கடலை, வறுத்த பொட்டுக்கடலை, வறுத்த எள்ளு, இது எல்லாத்தையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அது கூட இந்த ஏலக்காய் கலந்த, ஏலக்காய் பொடி கலந்த வெள்ளைப்பாகு இருக்கு இல்லைங்களா, அதை கொட்டி கிண்டணுங்க. கொட்டும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தவங்க அந்த வெள்ளைப்பாகை ஊற்ற இன்னொருத்தவங்க நல்லா அதை கிண்டணும். பாகு அடியில் தங்கிடாமல், வேஸ்ட் ஆகிடாமல் நம்ம வந்து நல்லா கிண்டணும். இது ஏன் நம்ம பாய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாய் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஹீட்டாக இருக்கிற வெள்ளைப்பாகு வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும், ஹீட்டை தாங்கிக்கும். இப்போ நம்ம இதே கவர்லெல்லாம் போட்டு பண்ணோம்னா என்ன ஆகிடும், மெல்ட் ஆகிடும் இல்லைங்களா. அதனால் இதுக்காக ஒரு தனி பாய் மாதிரி மேட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாய் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலர் யூஸ் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, ஓகேங்களா. பாருங்கள், சூப்பராக ஆடி அவல் பொரி ரெடி ஆகிடுச்சு. இது நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.